ஹாய், வெல்கம் டு ஜெனத் கிச்சன். வாங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு காப்பரி மைதா மாவு குவியலாக எடுத்துக்கொள்ளணும். இது மைதா மாவு. அரை கப்பு சர்க்கரை, ஒரு முட்டை, அரை ஸ்பூன் எள், ஒரு கப்பு தேங்காய் பால். தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஆயில், ஒரு சிட்டிகை உப்பு இந்த மாவில் சேர்க்கணும். மாவு இப்படி நல்லா கலக்கிட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் திக்னஸ். இந்த திக்னஸில் இருக்கும்போது ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த அச்சு மூழ்கிறது வரையிலும் ஆயில் ஊற்றணும். இப்போ அச்சு மூழ்கியாச்சு. இனி அச்சு நல்லா சூடாகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இந்த கம்பி வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதை எடுத்து இந்த மா கலக்கி வச்சிருக்கிற மாவில் ஒரு முக்கா அச்சு முக்குங்கிறது வரைக்கும், ஃபுல்லாக முக்கீரக்கூடாது. ஃபுல்லாக முக்குனா அச்சு முறுக்கு வெளியில் வராது. முக்கால் பதம் முக்கி அப்படி எண்ணெயை வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்த உடனே அதை ஒரு தட்டு தட்டுனா அதுவே தானாக கலந்து தனியாக வந்துடும். நல்லா பொரிஞ்சிருச்சு. அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். இந்த கலர் வரும்போது அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தேன். அவ்வளோதான், சுவையான அச்சு முறுக்கு ரெடி. நான் இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன். கடையிலேருந்து பச்சரிசி வாங்கி அதை ஊற வச்சு இதே மெத்தடில் மில்லில் கொடுத்து பச்சரிசி அரைச்சி வாங்கிட்டு வந்து இதே மெத்தடில் செய்யலாம். அது இன்னும் சுவையாக இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.